என் மக்கள் யாத்திரை இதே பகுதியிலே வருகின்ற 25ஆம் தேதி இந்த இடத்தில் 24ஆம் தேதி இந்த இடத்திலே நடக்க இருக்கிறது. அந்த எண் மக்கள் யாத்திரை என்பது ஊழலுக்கு எதிரான யாத்திரை. அந்த எண் மக்கள் யாத்திரை என்பது இந்த தமிழகத்திலே மீண்டும் காமராஜருடைய ஆட்சியை, மீண்டும் பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய ஆட்சியை, மீண்டும் நம்முடைய ஐயா ராஜாஜியுடைய ஆட்சியை, ஏழை மக்களுக்கான ஆட்சியை, இந்த திராவிட இயக்கங்களை ஒழித்து கட்டி இந்த தமிழகத்திலே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த எண் மக்கள் யாத்திரை வெற்றியடைய செய்ய வேண்டும். வரலாறு காணாத ஒரு திருப்புமுனை எங்க வந்ததுன்னு சொன்னா அது புனியமுத்தூர்ல தான் வந்தது. இந்த புனியமுத்தூர்ல ஏற்படக்கூடிய மாற்றம் நம்முடைய கோட்டை வரை எதிரொலிக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கு, அது சம்பந்தமா அவங்க நல்லபடியா நடக்கிறாங்க. இந்துக்களாகிய நமக்கு எத்தனை பேருக்கு தேவாரம் திருவாசகம் தெரியும், நமக்கு எத்தனை பேருக்கு நம்மளுக்கு பகவத்கீதை தெரியும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் கிடையாது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பயன்படுத்தி நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும். இன்னைக்கு சனாதன ஹிந்து தர்மங்கிறது அது எதிர்க்கப்பட வேண்டியதல்ல, அது ஒழிக்கப்பட வேண்டியது. சனாதன இந்து தர்மம் என்பது கொசு, டெங்கு இப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வேற யாராவது ஒழிப்போம் அடிப்போம்னு பேச முடியுமா? என்ன காரணம் என்று சொன்னால், சனாதன ஹிந்து தர்மம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சனாதன ஹிந்து தர்மம் என்று சொன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம், அதான் சனாதன இந்து தர்மம். அம்மா அப்பாவை கும்பிடணும். இந்த பிள்ளையா இருக்கார் பாத்தீங்களா, யாருக்குமே கிடைக்காத ஞானப்படம் கிடைச்ச போது, இந்த ஞானப்படம் யாருக்குன்னு ஒரு போட்டி வச்ச போது, முருகப்பெருமான் அகிலமெல்லாம் சுற்றி வந்து ஞானப்படத்தை பெற வேண்டும் என்று மயில்ந்தால போறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அம்மா அப்பாவை சுத்தி வந்தாலே போதும். நம்ம சனாதன இந்து தர்மம் தாயை வணங்க சொல்லுகிறது, நம்முடைய சனாதன இந்து தர்மம் தகப்பனை வணங்க சொல்லுகிறது, நம்முடைய சனாதன இந்து தர்மம் அக்கா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உறவுகளை புனிதமாக கருதுவதுதான் சனாதன இந்து தர்மம். அவன் யாரையும் போய் பாவின்னு சொல்ல மாட்டான், என்ன நம்புனா சொர்க்கம், என்ன ஏத்துக்கலாம் உனக்கு சொர்க்கம் கிடையாது, அப்படி கிடையாது. இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் சனாதன இந்து தர்மத்தின்படிதான் பிறக்கிறார்கள். நாமுக்கு வந்து மத பேதம் கிடையாது, மத வெறியர்கள் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா சனாதன். சர்வோ ஜனசுகினோ பகவந்து, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஈவேரா கடவுள் இல்லை என்று திராவிடர் கழகத்தை துவக்கினார். அவர் கூட இருந்தார் அண்ணாதுரை. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி மக்களை சந்திக்க முடியும்? அதனால அண்ணாதுரை தான் முத முத சனாதனத்தை ஏத்துக்கிட்டாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாரு, 1 கோடி இந்துக்கள் எங்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? 1 கோடி. இந்த 1 கோடி பேர்கிட்ட போய் யாராவது சனாதனத்தை ஒழிக்க முடியுமா? என்னன்னே தெரியாம சும்மாவது சனாதனம் தான், ஜாதி சனாதனம் தான், உடன்கட்டை ஏறுதல். வீரமங்கை வேடு நாச்சியார் உடன்கட்டை ஏறினாங்களா? அவங்க புருஷனை கொண்டு போட்டாங்க, ஆனா அந்த அம்மா உடன்கட்டை ஏறல. என்ன பண்ணாரு? மாறாக ஆங்கில ஏகாதிபத்தியை எதிர்த்து அந்த யார் அவருடைய கணவரை கொன்றார்களோ அதே அந்த கேப்டனை தோக்கடிச்சு அந்த வெள்ளையனை வதம் செய்து மீண்டும் இந்த காரிக்கொடியை சிவகங்கை கோட்டையில பறக்க விட்டாங்க. யாருக்கு வந்து உடன்கட்டை ஏறுறாங்க? எதுக்காக நீங்க வந்து எங்க தர்மத்தை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க? ஆனா மத்த தர்மத்தை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா பேசுறீங்க. நான் கிறிஸ்தவர்கிறதுல பெருமை அடைகிறேங்கிறீங்க, நீங்க பெருமையா இருந்தீங்க. யார் வேண்டாம் சொன்ன உங்களை, நீங்களே இந்த தர்மத்தை அழிப்பேன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் மாநாடு நடத்துறது, எல்லா இடத்திலையும் கூட்டம் போடுறது, எல்லா இடத்திலையும் கேவலப்படுத்துறது. இன்னைக்கு இந்த சனாதன இந்து தர்மத்தின்படி இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுக்க கருப்பின மக்களை ஒதுக்கி வச்சாங்க. நீக்ரோக்கள்னு சொன்னாங்க. அவங்கள வந்து எந்த இடத்துலயும் சேர்த்திக்க மாட்டாங்க. அவங்கள அடிமை, கொத்தடிமையா வச்சிருந்தாங்க. G20 மாநாடு நடந்தது. G20 மாநாடு முடிஞ்ச உடனே G21 ஒரு நாட்டை சேர்த்தினார் நரேந்திர மோடி. எந்த நாடு?
இன எவனையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ சவுத் ஆப்பிரிக்கா அந்த கருப்பின மக்களை எல்லாம் அவர்களையும் வல்லரசு நாடுகள் பட்டியலிலே கொண்டு வந்து சேர்த்து வைத்து நிறவெறி நிறபேதம் மக்களிடம் இருக்கக்கூடாது என்று நம்முடைய நரேந்திர மோடி இன்னைக்கு அதை நிலைநாட்டி இருக்கிறார். அதான் சனாதன தர்மம். கருப்பு வெள்ளன்னு பிரிக்க மாட்டோம், அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பிரிக்க மாட்டோம் புரியுதுங்களா. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக திறக்கப்படுகிறது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திறந்திருக்கிறார். நம்ம வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணா என்ன பண்ணுவோம், முத முறை மாடுதான் உள்ள கூட்டிட்டு போவோம். சனாதன தர்மம்னா பசுமாட்டை வணங்குவது, சனாதன தர்மம்னா கிரக பிரவேசம் பண்றது, சனாதன தர்மம்னா தாலி கட்டுறது. இன்னைக்கு அந்த நாடாளுமன்றத்துல சனாதன தர்மம் பெண்களை அழிக்குதுன்னு சொல்றாங்களே, அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துல இன்னைக்கு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்தது யாரு? பெண்களுக்கு சமநீதி வழங்குவது சனாதனம். நிறவெறி இல்லாமல் கருப்பர்கள் வெறுப்பன் என்று பேதம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துவது சனாதனம். அது மட்டுமல்ல, விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய கைவினை தொழில் செய்யக்கூடியவர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் பானை செய்யறவங்க, கூடை செய்யறவங்க, அவங்களை எல்லாம் விஸ்வகர்மான்னு கொண்டு வந்து என்னங்கிறான் தெரியலாம், அந்த வீரமணி இந்த மாதிரி ஆளுகள்லாம் நாங்க வந்து விஸ்வகர்மா மக்களுக்கு கடன் கொடுக்க அனுமதிக்க மாட்டோம், இது குலத்தொழிலை ஊக்குவிக்குதுன்னு அதை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனால் சவர தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள் அவர்களையும் விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லி அத்துணை மக்களுக்கும் அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம தான் சமூக நீதி, சனாதன தர்மம் தான் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுப்பது. இவன் எப்படியாவது இங்க ஏதாவது தகராறு பண்ணி நம்ம மக்களை எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு இந்துங்கிற உணர்வு வரக்கூடாது. ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கலாம், ஒரு கிறிஸ்டியன் தன்னை கிறிஸ்டியன் சொல்லிக்கலாம், ஆனா ஒரு இந்து தன்னை இந்து என்று சொல்லிக் கொண்டால் உடனே நீ மதவெறியா அது இதுன்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மூலமாக நாம் இந்த ஒற்றுமை உணர்வு, சனாதனம்னா என்னன்னு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்கின்றோம். நேரம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றதுனால இந்த அளவிலே நான் இந்த ஊர்வலத்தை துவக்கி வைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.